Welcome to Paleo TV India. Please subscribe this. Keto burger எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஆனியன், ஸ்பினாச் ஸ்டெம், மஷ்ரூம், கேபேஜ், காலிஃப்ளவர், ஸ்பினாச் எல்லாத்தையும் குக்கரில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட சால்ட், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரில் 5 சவுண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அதை எடுத்து நல்லா மேஷ் பண்ணி இதோட கிரேட்டட் பன்னீர் எடுத்துக்கோங்க. துருவின பன்னீரை இதில் ஆட் பண்ணி இதோட 2 அல்லது 3 டீஸ்பூன் பாதாம் பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா டேப் பண்ணி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங்க்கு மேலே வந்து பாதாம் பவுடர் 2 சைடும் தடவிட்டு அதை வந்து பட்டரில் போட்டு தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு கட்லெட் ரெடி. அடுத்தது பிரெட் எப்படி பண்ணுவோம்னு பார்க்கலாம். துருவின பன்னீர் எடுத்துக்கோங்க. அதோடு கொஞ்சம் கிரேட்டட் கார்லிக், 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1 பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர், 2 எக் அதில் போட்டுட்டு ப்ளஸ் அதோட 2 டீஸ்பூன் ஆஃப் கீ விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மிக்சர் எடுத்து இந்த மாதிரி ஒரு கப்பில் போர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை 3 மினிட்ஸ்க்கு மைக்ரோவேவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பிரெட்டு ரெடி ஆகிடும். இந்த பிரெட்டை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தின் ஸ்லைசஸான பிரெட்டை எடுத்து ஒரு தவாவில் போட்டு 2 சைடும் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நமக்கு பிரெட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஹோம்மேடு மயனீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ முதல் லேயராக இந்த மயனீஸ் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா செகண்ட் லேயராக கேபேஜ் வைங்க. 3rd லேயரில் டொமேட்டோ, ஆனியன், கேப்சிகம் இது 3ம் வைங்க. 4th லேயரில் கட்லெட்டை ப்ளேஸ் பண்ணுங்கள். 5th மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதே வெஜ்ஜீஸை வைங்க. அதுக்கப்புறமா சீஸை வைங்க. தென் ஃபைனலாக இன்னொரு பிரெட்டை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எம்மி பர்கர் ரெடி. Kindly subscribe Paleo TV India YouTube channel. Thanks for watching.